ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் உள்ள அழகுபட்டு மாரியம்மன் கோவில் திருவிழா வினோதமான முறையில் விமர்சையாக நடந்தது. ஈரோடு மாவட்டத்தில் கருங்கல் பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அழகுபட்டு மாரியம்மன் கோவில். இக்கோவில் 70 ஆண்டுகால வரலாற்று சிறப்பு மிக்கது. இங்கு கடந்த 2 ஆண்டுகால கொரோனா விதிமுறைகள் காரணமாக திருவிழா நடத்தப்படவில்லை. இதற்கிடையே இந்த ஆண்டு திருவிழா நடத்த அனுமதி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த ஆண்டு திருவிழாவை செங்குட்டுவன் நகர் மக்கள் கோலாகலமாக கொண்டாடினர். கோவிலின் தலைமை பூசாரி ஜோதிமணி அரிவாள் மற்றும் வரிசையில் வைக்கப்பட்டிருந்த வெந்நீர் பானையின் மீது கால் ஊன்றி நடந்து அருள்வாக்கு அளித்தார். மறக்காம நம்ம கலாட்டா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு திருவண்ணாமலையில் நடந்த ஒரு தெய்வீக சம்பவம். அடுத்த தடவை நீங்க திருவண்ணாமலைக்கு போகும்போது இந்த அற்புத சந்நிதியை தரிசனம் செய்யுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையே ஒரு அற்புதம் தாங்க, அதிசயம்தான், தெய்வீகம் தான். அதனால தான் சப்த ரிஷிகளும் அஷ்டமா சித்துகள் தெரிந்த சித்தர்களும் இந்திரன் முதல் யமன் வரை இந்த அதி அற்புத திருவண்ணாமலையில் மலையான சிவனை வணங்கி கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். இந்த தெய்வீக எக்ஸ்பீரியன்ஸ் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வளங்க. இன்றைக்கும் மழையோ வெயிலோ இரவோ பகலோ இது எதுவுமே பார்க்காம கிரிவலம் வருவதோட ரகசியம் இதுதாங்க. சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காசியில் நீராடினால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை இருந்த இடத்திலிருந்தே நினைத்தாலே முக்தி கிடைத்து விடுங்க. ஒரு முறை இந்த தலத்திற்கு சென்று வந்தால் மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒரு அருட்சக்தி இங்கே இருப்பதால் தான் இந்த மலையை காந்த மலை அப்படின்னும் நாம அழைக்கிறது உண்டுங்க. சரிங்க, ஏதோ சம்பவம் சம்பவம் சொன்னீங்களே, அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா, சொல்கிறேன். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த திருவண்ணாமலையில் முன்பொரு சமயம் நடந்த ஒரு தெய்வீக சம்பவம். திருவண்ணாமலை மாவட்டம் சென்ன சமுத்திரத்தில் அந்த தெருவின் வழியாக போகிறவர்கள் அந்த வீட்டை பார்த்து வியக்காமல் போகவே முடியாது. பார்ப்பதற்கு சாதாரணமான விவசாய குடும்பம் வசிக்கும் வீடு போல இருந்தாலும் உள்ளிலிருந்து வரும் கமகம ஊதுவத்தி மனமும் கதம்பமும் சாம்பிராணி ஊதுவத்தியின் வாசமும் இதையெல்லாம் விட ஓம் நம சிவாயா என்று அழகிய இளங்குரலில் வரும் மந்திரமும் அதை ஒரு சிவாச்சாரியர் வீடோ அப்படின்னே நமக்கு நினைக்க தோணுங்க. கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தால் அருள்மொழி எனும் ஒரு இளம் பெண்மணி. ஆச்சரியமாக இருந்தது அவளது தாய் ஆயி அம்மாளுக்கு. எங்கிருந்து தான் இந்த பெண்ணிற்கு இவ்வளவு பக்தி? இளம் வயது பெண்களெல்லாம் தோழி பெண்களோடு விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் இவ மட்டும் ஏன் சிவனேகதி அப்படின்னு இருக்கிறா அப்படின்னு குழப்பத்தோடு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த அம்மையார். அரை மணி நேரம் கழித்து தீபாராதனை செய்துவிட்டு சாப்பிட வந்தால் அருள்மொழி. சாப்பிடும் முன்பு கூட தியானம் செய்துவிட்டு சாப்பிடும் பெண்ணை பார்த்து பயந்தே போனால் ஆயம்மாள். கணவர் கோபால் பிள்ளை வீடு வந்தவுடன் ஏதாவது செய்யுங்க, சாமி கும்பிட வேண்டியது தான், அதுக்காக இப்படியா என் நேரமும் பூஜை எறிய கதின்னு கேட்கிறா என்று ஆதங்கப்பட்டார் ஆயம்மாள்.
மனைவியின் புலம்பலை கேட்ட கோபால் பிள்ளை, சரியாயி, உன்னோட சித்தப்பா பையனுக்கோ இல்லை எங்கள் அக்கா பையனுக்கோ வர்ற தை மாதம் பரிசும் போட்டுடலாம், ரெண்டு பேருமே நல்லவங்க தான், கல்யாணமானா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாரு. வாசலில் தொங்கிய மாவிலை தோரணமும் சமையல் அறையில் காலையிலே வீசிய பலகார வாசனையுமாக அன்று வீடே களை கட்டியிருந்தது. என்னம்மா விசேஷம் என்றால் அருள்மொழி, இன்னைக்கு என்னோட சித்தப்பா வீட்டிலிருந்து உன்னை பெண் கேட்டு பரிசும் போட வரப்போகிறாங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தா நீ கண்ணை திறக்கவே இல்லையே, நீ தான் பூஜை அறையிலே இருக்கே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. துடிதுடித்து போகிறாள் அருள்மொழி. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தாள் அருள்மொழி. பரிசும் போட்டுவிட்டால் கையை காலை கட்டியாவது கல்யாணம் செய்து வைத்து விடுவார்கள் என்று பயம் கொண்டாள். மனசில் இருந்த துயரம் கால்களை கட்டி போடவில்லை. விறுவிறுவிறுன்னு வேகமாக நடக்கத் தொடங்கினாள். சிவாயனமா 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 அப்படின்னு ஜெபித்தபடியே நடந்தவள். எவ்வளோ தூரம் அப்படி போனாள்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே சுயநிலவு திரும்பி பார்க்கும்போது அங்கே எதிரே கோமுட்டி குளம் அப்படின்ற தீர்த்த குளம் முன் நிற்பதை கண்டாள். அருணீஸ்வரா அருணாச்சலேஸ்வரா உன் கருணையே கருணை என்றபடி அந்த குளத்தில் குதித்தே விட்டாள் அருள்மொழி. குளத்தை சுற்றி இருந்த வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அவள் விழுந்ததை பார்த்து ஓடி வந்தனர். குளத்தில் குதித்து தேடி பார்த்தனர், எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை. விஷயமறிந்த ஆயியம்மைக்கும் கோபால் பிள்ளைக்கும் அழுதழுது கண்ணீர் வற்றி விட்டது. எல்லோரும் எவ்வளோ சொல்லியும் அந்த குளக்கரையை விட்டு நகர மாட்டேன்னு அங்கேயே தவமிருந்தார்கள். குளத்தில் ஏதாவது சின்ன சலனமாவது தெரியுதா அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த குளம் மௌனமாகவே இருந்தது. மூன்றாவது நாள் குளம் திடீரென சலசலத்தது. தாயும் தந்தையும் உயிரை கையில் பிடித்து கொண்டு பார்த்தனர். அங்கே அந்த குளத்தில் இருந்து அன்னைக்கு மலர்ந்த மலர் போல உயிருடன் வந்தாள் அருள்மொழி. விஷயம் கேள்விப்பட்டு நிறைய மக்கள் வந்து கூடிட்டாங்க. அருள்மொழி அங்கிருந்த குளக்கரை மண்ணை எடுத்து கொடுக்க அந்த அருணாச்சலேஸ்வரர் அவள் பொறி பிரசாதமாக மாறியது அந்த மண். தனக்கு சிவபெருமானே குருவாக இருந்து யோக நிலையை கற்றுத்தந்ததாகவும் தான் ஒரு பெண் சித்தராக மாறிவிட்டதாகவும் கூறிய அருள்மொழி தன் பெயர் அம்மணி அம்மாள் என்றும் சொன்னார். அப்போதே திருவண்ணாமலைக்கு பயணப்பட்டார். கண்ணிறைய அண்ணாமலையானை தரிசித்து பக்தர்களுக்கு தொண்டு செய்வதே மகேசனை திருப்திப்படுத்தும் என்று அன்றிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செய்யும் பக்தர்களுக்கு தொண்டாற்ற தொடங்கினார். ஆனால் ஈசன் எதற்காக அவரை தேர்ந்தெடுத்தானோ அந்த பணி முடிவடையாமலே இருந்தது.